கொரோனா ஊரடங்குனால திரையுலகமே முடங்கி போயிருக்கு. இதனால சினிமா தொழிலாளர்களுக்கு உதவ பெப்சி சங்கம் வந்து நிதி திரட்டிட்டு வராங்க. இதே மாதிரி நடிகர் சங்கத்துல உள்ள நலிந்த நடிகர் நடிகைகள் மற்றும் நாடக நடிகர்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த தலைவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. இதனை ஏற்றுக்கிட்டு நடிகர் நடிகைகள் எல்லாம் தங்களால முடிஞ்ச பணத்தை வந்து நடிகர் சங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதனால வந்து 2000 நடிகர் நடிகைகள் மற்றும் நாடக கலைஞருடைய அக்கௌண்டுகளுக்கு 500 ரூபாய் மேனிக்க போட்டிருக்காங்க. இந்த நிலையில சென்னையில உள்ள நலிந்த நடிகர்கள் மற்றும் நாடக நடிகர்கள் 1500 பேருக்கு நடிகர் விஷால் ஒரு மாசத்துக்கான மளிகை சாமான் பொருட்களை வாங்கி கொடுத்திருக்காரு. மேலும் 300 திருநங்கைகளுக்கு மளிகை சாமான்கள் வழங்கியிருக்காரு. இந்த உதவி பொருட்களை நடிகர் ஸ்ரீமன் தினேஷ் ஆகியவங்க வந்து நேரில் பார்த்து கொடுத்திருக்காங்க. வெளியூர்ல உள்ள நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கும் உதவி பொருட்கள் வழங்குறதுக்கு விஷால் ஏற்பாடு செஞ்சுட்டு வராராம். சோ இப்போ விஷால் பண்ணியிருக்கிற இந்த உதவி விஷால் ஃபேன்ஸ் மத்தியில பெரிய லெவல்ல பேசப்பட்டு வருது. முக்கியமா திரையுலகினர்கள் எல்லாருமே வந்து பாராட்டிட்டு வராங்க. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.